பொதுவாக நமக்கு ஆப்போசிட்டில் யார் யார் செயல்படுறாங்க, நம்மளுடைய எதிரித்துவம் யார், எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரினா நம்ம எதிரி கிடையாது, அப்போதைக்கு அவங்களுடைய நேர காலம் நம்மளுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படிங்கிறத இறைவன் நமக்கு தானாகவே தாம் காமிச்சு கொடுப்பார். அது உண்மை. இருந்தாலும் சில நேரங்கள் நம்ம அதை கூட தெரியாமல் இருந்துருப்போம். அந்த மாதிரி நம்மளை சுற்றி நமக்கு எதிர்மறையாக நினைக்கக்கூடிய நபர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். துர்காம்பாள், அதாவது செவ்வாய்க்கிழமை துர்காம்பாளுக்கு ராகு காலத்தில் தீபம் போடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த துர்கை என்ன பண்ணுவா, கெட்டதை எப்போவுமே அகற்றி கொடுத்துருவா, அந்த கெட்டது என்னங்கிறது காண்பிச்சு கொடுத்துருவா. இதுதான் உண்மை. ஏன்னா அம்பாள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அசுரரை வதம் பண்ண சரித்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்தில் கெட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதை நம்மளுக்கு காண்பித்து கொடுத்துருவா. காண்பித்துனா இதுதான் பாரு உனக்கு கெட்டது இதுதான் அப்படின்றத அழகாக காண்பித்து கொடு. அதனால தான் இந்த ராகு காலம் செவ்வாய்க்கிழமைக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கு. நிறையா திருஷ்டி, நிறையா எதிர்மறையான சிந்தனைகள், இதனால் உடம்பு தான் நமக்கு பாதிக்கப்படுது. நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணாலும் நமக்கு ஏன் உடம்பு சரியிறது இல்லை, நமக்கு ஏன் முன்னேற முடியறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டியும் நம்மளுடைய எதிர்மறையான சிந்தனைகள் கொண்ட நபர்கள்ட்ட இருந்துருக்கிறதும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் அடுத்த நிலைக்கு முன்னேற முடியாமல் நிறையா தடங்களாகும். இதுக்கு இந்த ராகு கால வழிபாடு ரொம்ப விசேஷகரமான வழிபாடு. அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான நபர்கள், நம்மளை பற்றி எதிர்மறையான வெளியில் போய் சொல்லிட்டு இருக்க எதிர்மறையான விஷயங்கள் கொண்ட நபர்களை கண்முன் காண்பித்து கொடுக்கறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய 3-4 ராகுகால வழிபாடு. இந்த நிலைக்கு துர்கைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி துர்காம்பாளுக்கு என்ன பண்ணோம், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க, சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 தீபம், யதார்த்தமாக எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுறவா ஏற்றலாம், இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றின்னு மனசார வேண்டிக்கும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய தடைகள் போகணும், நல்லது வரணும், நல்ல மாற்றங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. அவளுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது, ஆனால் நல்லா வேண்டிக்கோங்க. யார் எதிர்மறையாக இருந்துன்னு இருக்கா அப்படிங்கிறத இறைவன் நமக்கு காண்பித்து கொடுப்பார். ஏன்னா இறைவனா நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே அம்மா சொல்லுவாள், டேய் அவள் கூட சேராதடா, அந்த பசங்க கூட சேராத, நம்ம ஏமா ஃப்ரெண்டு தாம்மா, ஏமா சேரக்கூடாதுன்னு வேண்டாம் சொன்னால் கேளு அப்படின்வா. நமக்கு இப்போ தெரியாது, அதுக்கப்புறம் பார்த்துட்டேலாம் அந்த பசங்க கூட சேர்ந்து அடிபடும் பொழுது நமக்கு வந்து தெரிய வரும். ஒரு தாய் அப்படி தான் என்ன பண்ணுறா, ஒரு பையன் வந்து எப்போவுமே போகும்பொழுது ஒரு கடையில் நின்று பேசிகிட்டே இருந்தான். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து பார்க்குற, நீ வேலைக்கு போகும்போது அந்த கடையில் போய் நின்று பேசாதான்னு எத்தனை தடவை சொல்கிறேன்னு. இல்லைம்மா என் ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்திருக்கார். ஒரு சமயம் காலையில் கிளம்பும்போது இந்த பையன் வந்து அந்த குட்டியானேன்னு சொல்லுவாங்களே அந்த லோடு வண்டி வச்சுருக்க, தம்பி வாப்பா அப்படின்னு இருக்க உடனே சரின்னு சொல்லிவிட்டு இவனும் அன்றைக்கி வேலைக்கு கட்டு போட்டுட்டு இவனும் கூடவே போயிருக்கான். இப்படி கூடவே போகும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா அவன் எந்த ஒரு இடத்துக்கு போய் ஒரு நின்றுட்டுருக்கிற கார் டயரை வந்து கழட்டி எடுத்திருக்கான். கார் டயரை கழட்டி எடுத்துருக்கா, நீ கொஞ்சம் உதவி செய்ய, எதுக்கடா இங்கே வந்து கார் டயரை கழட்டி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை இது சும்மா இன்றைக்கி எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அதனால் எடுக்கிறேன். சரிண்ணி இவனும் உதவி பண்ணியிருக்கா. 2 நிமிஷத்தில் குடு குடு குடுக்குன்னு ஆள் ஓடி வந்திருக்கான். கரெக்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே பண்ணியிருக்காரு. ஆள்லாம் ஓடி வந்து இவரை பிடிக்க போய் இவன் தப்பிச்சு இவன் மாட்டிவிட்டான். கடைசியில் அவனையும் பிடிச்சிட்டாங்க. அப்போ பாருங்கள், கடைசியில் 2 பேருக்குமே தண்டனை வழங்கப்பட்டது. அந்த அம்மா அப்போவே சொன்ன, பார்த்தேல நான் அப்போவே சொன்னேன், மனசுக்கு பட்டதுன்னு சொல்லுவேன். அப்போ பெற்றவங்க சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் எப்போவுமே நமக்கு தெரியாது நம்மளுடைய நேரம் கெட்ட நேரம் தரும். அதை காண்பித்து கொடுக்கக்கூடிய, அதை விலக்கி கொடுக்கக்கூடிய சக்தி துர்காம்பாள்கிட்ட இருக்குது. அந்த துர்கையை மனசார் ராகு காலத்தில் வேண்டிக்கோங்க. அம்மாக்கா பிள்ளையும் பிள்ளைக்கா அம்மா வேண்டிக்கலாம், வீட்லேயும் வேண்டிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், வீட்லேயே தீபங்கள் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அவங்கவுங்க நாட்டுக்கு உண்டான அந்த நேரத்தில் ராகு கால வழிபாடு பண்ணால் விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் கொண்ட அற்புதமான கிளாஸ் தான் விஎஸ்எம் ப்ரோக்ராம். அதில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா 7397394829 7358409425 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.